கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நாட்டு வைத்தியமும் நல்வாழ்வும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று மனித உறுப்பில் இருக்கக்கூடிய சில முக்கியமான உறுப்பை பற்றி தான் பேசப்போகிறேன். அதனுடைய வளர்ச்சி தான் இந்த பிரபஞ்ச வளர்ச்சி மட்டுமல்ல, இந்த உலகம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அடிப்படை காரணம் மனிதனில் உள்ள இருக்கக்கூடிய அந்த மூளை பற்றிய விஷயம்தான். மூளை பலம்தான் உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. அவன் பாரு நல்ல மூலக்காரனாக இருக்கிறான் பாரா, இருந்தால் அவன மாதிரி இருக்கணும் பாரு அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மூளை பலத்தை இன்றைக்கி வந்து ஒரு மனிதனை முழு மலு வளர்ச்சி அடைந்த ஒரு மனிதனாக நம்மளை இன்னைக்கு காமிக்கிறது. உறுப்புகள், எல்லா உறுப்புகளும் எவ்வளோ தான் செயல்பட்டாலும் இந்த மூளை வளர்ச்சி மட்டும்தான் ஒரு மனிதனை முழு மனிதனாக மாற்றுது. நிறைய பேருக்கு இந்த மூளை வளர்ச்சி வந்து அதிக அளவில் இப்போ சமீப காலங்களில் குறைஞ்சிக்கிட்டு வருது. ஞாபக சக்தி குறைஞ்சதுன்றாங்க, தலை பாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நினச்சேன் இப்போ மறந்து போச்சு அப்படின்றாங்க. அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேரை அதிக நேரம் பார்த்து பேசியிருப்பாங்க, ஒரு மாதம் கழித்து ரெண்டு மாதம் கழித்து வரும்போது ஐயா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது, நீங்கள் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி டூரஸ் நிறைய பேர் கேட்பாங்க. இந்த செயல் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்? அதாவது மூளைக்கு போகக்கூடிய அந்த ஆக்சிஜன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஆக்சிஜனுடைய செயல்பாடு வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா சுத்தமான காற்று இல்லை, சுத்தமான தண்ணி இல்லை, சுத்தமான ஒரு வாழ்விடம் இல்லை. உணவிலிருந்து உறைவிடம் வரைக்கு, உணவு வரைக்கு இன்றைக்கி ஒரு மாறுபட்ட சூழ்நிலை ஏற்பட்டு மனிதனுடைய இயக்கத்தையே குறைச்சி வந்துக்கிட்டு இருக்கு. சரி, இதிலிருந்து செயல்படுத்து சரியாக இயக்குவது எப்படி? முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த பிராணாயாமம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மூச்சு பயிற்சியை சரியாக செய்யணும். அப்படி மூச்சு பயிற்சி செய்யும்போது இந்த மூளைக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் வந்து சரியான விகிதத்தில் மூளைக்கு போய் சென்றடையும். சரி, இந்த ஆக்சிஜன் போகணும் அப்படின்னா எந்த வழியாக போகும்? இந்த உடம்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தில் வழியமாக தான் போகும். சரி, நரம்பு மண்டலங்கிறது ஒரு பைப் லைன் மருந்து, அந்த நரம்பு மண்டலத்தில் போகக்கூடிய ரத்தம் வந்து சுத்தமாக இருக்கா? அப்போது இந்த ரத்தம் சுத்தமாக இல்லாத நிலையில் இது எப்படி நம்ம வந்து ஆக்சிஜன் சரியாக போக முடியும்? ரத்தமும் இன்றைக்கி நிறைய மனிதர்களுக்கு சுத்தமாகவே இல்லை. ஏன்னா உணவு பழக்க வழக்கம். ஸோ இந்த உணவு பழக்க வழக்கத்துலேருந்து இன்றைக்கி நிறைய நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் இதிலேருந்து மாறுபட்டு இந்த உணவு பழக்க வழக்கத்தையும் சரிப்படுத்தி அதுக்கும் மீறி எனக்கு சரியாகலை, என்னுடைய மூளை வளர்ச்சி சரியாக இல்லை, என் குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி இல்லை, எனக்கு வந்து அடிக்கடி வந்து கிச்சனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமே மறந்து போயிடுது அப்படிங்கிற ஒரு நிலையை இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். இதிலிருந்து விடுபட்டு இந்த மூளையை ஆரோக்கியமாக வச்சு ஒரு வாழ்வாங்கு வாழ்வதற்கு சில சின்ன விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேருக்கு நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த மண்ணுக்கே சொந்தமான சில காய்கறிகளை பற்றி நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை. அது ஒரு தவறான ஒரு பொருள் இன்றைக்கி பேசப்படுது. அதில் முக்கியமான காய் என்னென்னு கேட்டிங்கன்னா பீர்க்கன்காய். நல்லா யோசிச்சு பாருங்களேன், பீர்க்கன்காய். இந்த பீர்க்கன்காயை வந்து நிறையா சீசன் டைமில் பயன்படுத்துவோம், இந்த காயெல்லாம் பயன்படுத்துவோம். ஆனால் இந்த மூளைக்கு வந்து அதிகமான ஆற்றலை கொடுக்கக்கூடிய இந்த செடி உருவாகி அதோடய வேர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேரை எடுத்து பசும்பால் விட்டு அரைச்சி அதை தினமும் காலையில் வெறு வயிற்றில், அது கூட கொஞ்சம் மிளகுத்தூள் சீரகத்தூள் சேர்த்து ஒரு மண்டலம் 48 நாள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த மூளையானது அபார பலமாக வந்துடும். அது ஏன், எதற்கு, எப்படி? நல்லா யோசிச்சு பாருங்கள். மூளையினுடைய அதீதமான செயல்பாடு எதுன்னு கேட்டிங்கன்னா ஏன், எதற்கு, எப்படி. இப்படி இந்த மூன்று கேள்விகள் கேட்டதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அறிவியல் முன்னேற்றமும் சரி, வாழ்வியல் முன்னேற்றமும் சரி, இன்றைக்கி உயர்ந்த நிலைக்கு இந்த உலகம் கொண்டு போயிருக்குன்னா இந்த மூணு கேள்வியில் மட்டும்தான். இந்த மூன்று கேள்விகள் இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இயற்கையாகவே கேட்க வராது. அதை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான் இந்த பீர்க்கங்கா மரத்திலேருந்து செடியிலேருந்து வரக்கூடிய அந்த வேரை எடுத்து கஷாயம் பண்ணி 48 நாள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த மூளை வந்து அபார பலம் பெற்று நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரே உயர்ந்த வாழ்க்கைக்கு உங்களை எடுத்துகிட்டு போயிடும். இந்த ஒரு அற்புதமான செயலை நீங்கள்லாம் செஞ்சு பாருங்கள். அடுத்தது நல்வாழ்வு. இதில் முக்கியமாக நமக்கு என்ன பேச போகிறேன்னா, அதாவது நம்ம வீடுகளில் நம்ம அம்மாக்களில் காலையில் சமையல் செய்து முடித்த உடனே முதல் காரியம் என்ன செய்வாங்க தெரியுமா?
காக்காகி கொண்டு போய் வைப்பாங்க. நம்ம கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஏய் உங்கள் தாத்தா பாட்டி வருவாங்கப்பா, முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு போட்டுடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும், அது பித்தருக்களுக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடை சொல்லுவாங்க. இது என்னுடைய ஆராய்ச்சியில் நான் பல நாட்கள் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட உண்மையை தான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்ன உண்மைன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவங்க செல்லக்கூடிய செயல்கள் எல்லாமே ஒரு நல்ல செயல்கள் தான், ஆனால் ஒரு செயல் நீண்ட காலம் தொடர்ந்து நடக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு செயலை சொல்லியிருக்கிறாங்கிறது என்னுடைய ஆராய்ச்சியில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த செயல்பாடு நம்முடைய கலாச்சாரத்தில் ஒரு 7000 வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்து தொடர்ந்து இந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. 7000 வருடத்துக்கு முன்னாடி நம்முடைய கலாச்சாரத்தில் நம்முடைய முன்னோர்கள் வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னா, காடுகள்லேயும் மரத்தினுடைய பொந்துகள்லேயும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வாழ்ந்துட்டு அவங்களுடைய உணவு முறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கூழ், களி, கஞ்சி. அது எப்படி பண்ணோன்னா, இன்னும் சொல்ல போனால் 90% வந்து ஃபாரஸ்ட், அதாவது காடுகளும் காடு சார்ந்த இடங்களில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்படி அந்த இடங்களில் வாழும்போது அன்றைக்கி பெரிய பாத்திரங்களோ இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு செக்யூர்டு ஒரு கிச்சனோ அன்றைக்கி அந்த எந்த செட்டப்பும் கிடையாது. அப்படி ஒரு செட்டப் இல்லாத நிலையில் அந்த கஞ்சி காய்ச்சும்போது அன்றைக்கி இப்போ பாட்டிங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 குழந்தை 15 குழந்தை இருக்கும், ஒரு குழந்தை அழுதுருக்கும், இல்லை சில ஆடு கண் மண்ணெல்லாம் அப்படி போயின்னு இருந்திருக்கும், அதை பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க. அப்போ மரத்துக்கு கீழே தான் வந்து அந்த சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி செஞ்சிகிட்டு இருக்கும்போது அந்த மரத்திலிருந்து பூச்சிகளோ இல்லை வண்டுகளோ அதில் விழுந்திருக்கலாம், விழாமல் இருக்கலாம். ஏன்னா அந்த காய்ச்சக்கூடிய கஞ்சிகள் வந்து கருப்பு நிறத்தில் தான் இருக்கும். பெரும்பாலும் ஆரோக்கியமான உணவுகள் அத்தனையுமே கருப்பு கலரில் தான் இருக்குது. இந்த உண்மையை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுங்க. அப்படி இந்த பூச்சிகள் உள்ளே உளுந்திருந்தால் அது வந்து அதோட மிக்ஸ் ஆன உடனே அது தெரியாது. அப்போது இந்த உணவு சாப்பிடுவதற்கு தகுதியாக இல்லையா, உள்ளே உளுந்திருக்கா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது? அன்றைக்கி எந்த ஒரு டெஸ்டிங் லேபும் கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம வீடுகளில் வந்து வளர்க்கக்கூடிய கோழிகளுக்கோ இல்லை நாய்க்கோ இந்த உணவு கொடுத்தோன்னா எஜமானுடைய விசுவாசத்தில் என்ன பண்ணும், இந்த உணவு சாப்பிட்டுடும், அப்புறம் ஒரு மயக்க நிலை வந்துடும். இந்த உணவு சாப்பிடலாமா, குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாமா, வயதானவர்கள் கொடுக்கலாமா, கொடுத்தா எதுவும் ஆகிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக டெஸ்டிங் பண்ணுறாங்க. பாருங்களேன், நல்லா யோசிச்சு பாருங்கள், எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க? உலகத்திலேயே ரொம்ப அறிவாளியான ஒரு பறவை எதுன்னு கேட்டால் காக்கா. அது இன்றைக்கி வந்து யுனெஸ்கோ டிக்ளேர் பண்ணுறாங்க. ஆனால் 7000 வருடங்களுக்கு முன்னாடியே உலகத்திலே ஒரு அறிவாளியான ஒரு பறவை எதுன்னு கேட்டால் காக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காக்காக்கு இந்த உணவு கொடுத்து இந்த உணவு சாப்பிடுவதற்கு தகுதியா இல்லையா அப்படிங்கிறத ஒரு டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மனித சமூகத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் வயதானவர்களும் நம்மளும் உணவு சாப்பிட ஆரம்பித்தாங்க நம்ம முன்னோர்கள் வந்து. நல்லா யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான உண்மை, எவ்வளோ பெரிய அற்புதமான சயின்ஸ் பாருங்கள். இந்த உண்மைகளை வந்து இப்படி சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டேன். இவ்வளோ தூரம் சொல்கிறதுக்கு ரெடி இல்லை. ஒரே வார்த்தை, முன்னோர்கள் வந்து சாப்பிட்றாங்க, அதனால தான் இதை நம்ம வைக்கிறோம். எவ்வளோ பாருங்களேன், நான் இவ்வளோ நேரம் பேசின விஷயத்தை நம்ம முன்னோர்கள் வந்து ஒரே வார்த்தையில் பித்தர்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்துட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு அழகான மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்முடைய கலாச்சாரத்தில் இன்றைக்கு வரைக்கும் பேணி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான செயலான அந்த காக்காய்க்கு உணவு வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயலையும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் நாளை காலையில் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திப்பது உங்கள் ரஞ்சித். வணக்கம்.